வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஆதார் கார்டு மொபைலில் ரெண்டே நிமிஷத்தில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் கூகுள் குரோமில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆதார் கார்டு டவுன்லோடு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு உதய் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இருக்குல்ல, கெட் ஆதார், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆதார் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பரு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்டா வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு ஒரு 60 ஓடிபி வரும், அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே வந்துட்டு டேக் எ குவிக் சர்வேன்னு இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்துட்டு எஸ் கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி ஆதார் ரீப்ரிண்ட் வரக்கு 6 to 10 days ஆகும், நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு நாட் ஆர்டர் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோடை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜில் வந்துட்டு இ ஆதார் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் வந்து ஃபஸ்ட்டு 4 letters கேப்ஸில், அப்புறம் உங்களோட பர்த் இயரு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்துட்டு நீங்கள் ஃபைல் மேனேஜருக்கில் டவுன்லோட் ஃபைலில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு இருக்கும். உங்கள் மொபைலில் வந்துட்டு ஆடோப் ஆர்கபட் ரீடர், உங்கள் மொபைலில் PDF ரீடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இ ஆதார் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.